யாவரையும் வாழ்த்துகிறேன். வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே ஒரு வசனத்தை மையமாக வைத்து அதை நாம் தியானித்து கடந்து செல்லப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 மையமாக வைத்து இந்த நாளிலே நாம் தியானித்து கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கலாம். அநேக முறை நாம் இதை வாசித்து பல வீடுகளிலே வாசலிலே தொங்க விட்டிருக்கிற ஒரு வசனம் அது. எல்லா வீடுகளிலும் வாசலிலே அதை தொங்க விட்டிருப்பார்கள். இயேசு உள்ள வந்தாரா வரலையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அநேக வீடுகளிலே இது தொங்கும். இயேசு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பார் வாசல்ல. வாசலோடையே அவரு திரும்பி போறாரா உள்ள வர்றாரா அவர்களுக்கே அது வெளிச்சம். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இந்த வசனத்துல ஒவ்வொரு கூறாக தனித்தனி கூறாக பிரித்து அதை எப்படியாக இயேசு நம்மோடு வசிக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு வீட்டையோ ஒரு சபையையோ சொல்லவில்லை, இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை சொல்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேன். அதில் என்ன சொல்றாரு பாருங்க, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு எ பர்சன், ஒரு ஒரு மனிதனை அல்லது ஒரு ஒரு நபரை சொல்லுகிறது. என்னென்னலாம் இருக்கிறது, அவர் முதலாவது இயேசு கிறிஸ்து அங்கு நிற்கிறார், ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுடைய எண்ணம் அவர் தான் ஓனர், மனிதனுடைய இருதயம். அடுத்தது இயேசு கிறிஸ்து ஒரு கெஸ்டாக அல்லது ஒரு ஃப்ரெண்டாக அந்த வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாசலிலும் தட்டுகிறார், ரட்சிக்கப்படாதவர்களுடைய இருதயத்திலும் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த இரண்டு ஜனங்களுக்கும் அவர் தட்ட வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நம்முடைய பாடமாக இருக்கிறது. எதற்காக ரட்சிக்கப்படாதவர் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து தட்டுகிறார், ஓகே அர்த்தம் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயத்திலும் ஏன் தட்ட வேண்டும், ஒருவன் ஏன் அவனுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து ஏன் தட்ட வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே பார்க்கிறார். முதலாவது அவர் ஏன் தட்டுகிறார், வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஏன் அவர் தட்ட வேண்டும், இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று தட்ட வேண்டிய அவசியம் என்ன, அவர் எதற்காக அனுப்பப்பட்டார், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதே நம்மை ஒவ்வொருவரையும் அவர் ஆதாயப்படுத்த வேண்டும், உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், உலக மனிதர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், ஒருவரையும் இழந்து போகக்கூடாது, அனைவரையும் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்க்க வேண்டும் என்பதே அவருடைய கட்டளையாயிருக்கிறது, தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை வாசிக்கலாம். யோவான் 3:16 நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தது யார், பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் உலகத்தில் உள்ளவர்கள் நம்மேல் அன்பு கூர்ந்ததுனாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ரட்சிக்கும்படியாக முதலாவது விரும்பியது அல்லது அன்பு கூறியது பிதாவாகிய தேவன். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் நமக்கு சிறு வயதிலிருந்து நமக்கு மனனமாய் தெரிந்தாலும் இன்று வரை இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை குழப்பத்திலேயே ஓட்டி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மேல் அன்பு கூர்ந்தது பிதாவானவர். இந்த பிதாவானவர் நம்மை ரட்சிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அதே 1:16 வாங்க, யோவான் 1:12 வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். பார்த்தீங்களா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பிதாவுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 நமக்கு தெரியும். 1 யோவான் 3:16 வாசிங்க. 1 யோவான் 3:16
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இல்லவென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர் ஜீவனை கொடுக்க இந்த கடனாளிகள். இது இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்க. அவர் யார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். அன்பு எப்படி வெளியே தெரிகிறதாம்? ஜீவனை கொடுக்கும் பொழுது, நமக்கு நம்முடைய பொருள்களை கொடுக்கும் பொழுது, நம்முடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது, நம்முடைய உடைமைகளை கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்தும் பொழுது அன்பு வெளிப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவர் விலை உயர்ந்த அல்லது விலையேற பெற்ற அல்லது விலை மதிக்க முடியாத ஒரு விலையை எப்படி கொடுத்தாராம்? தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே அன்பு விளங்குகிறது. அப்ப அன்பு எப்படி விளங்குகிறது? ஏதோ ஒன்று கொடுக்கும் பொழுது விளங்குகிறது. அன்பு என்பது கொடுக்கும் பொழுது, வைத்துக் கொண்டிருப்பதல்ல. நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று நமக்கு புரிகிறது. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நின்று தட்டி கொண்டிருக்குவதற்கு அவசியம் என்ன? பிதாவானவர் நம்மேல் அன்பு வைத்ததினாலே நம்மை ஆதாயப்படுத்துவதற்கு அவர் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நான் சொன்னேன், அவன் கேட்கல, இனிமேலாவது கேட்பானா? டெய்லி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன், இதுவரைக்கும் கேட்கல, இனிமேலாவது கேட்பானோ? இப்பொழுது அவன் காதிலே விழுமோ? இப்பொழுது காதிலே விழாதோ? இப்பொழுது உணராதோ என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் தட்டி கொண்டே இருக்கிறாராம். ஏனென்றால் அந்த அன்பு நம்மேல் வைத்ததுனாலே. 1 யோவான் 4:19 வாசிங்க. 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீங்களா? அவர் முதலாவது நாம நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுனாலே அப்படியே அவர் நம்ம அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா இருந்துடுறதில்ல. அது நிமித்தமாய் நாம் அவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். கடன், நாம் கடன் பெற்றிருக்கிறோம். நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அவருக்காக நாம் என்னத்தை கொடுக்கிறோம்? அது ஒரு கடன் இல்லையா? நம்ம வாங்கின கடன். இந்த கடனை திருப்பி கொடுக்கலன்னா நமக்கு தூக்கம் வரக்கூடாது. கடனை திருப்பி கொடுக்கவில்லையே, கடன்காரனாய் எப்படி நான் உறங்க முடியும்? இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து கடன் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் எப்படி என்ன மாறுதலம் செய்கிறோம்? அவர் பேச்சையாவது கேட்கிறோமா? அவர் சொன்னதுக்காவது கீழ்படுகிறோமா? அந்த கடனையாவது நாம் செலுத்த முடியுமா என்றால் அதுவே கேள்விக்குறி. ஆனால் அன்பு அன்பு அன்புன்னு எழுதி வைத்து ஆ இன்புன்னு படித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதை எப்படி நாம் திருப்பி செலுத்துகிறோம்? அவர் நமக்கு செய்த இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அவர் பரலோகத்தில் உள்ள தேவன், மாம்சத்திலே கடந்து வந்த ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், பாவம் அறியாத தேவன், தேவ தூதர்களால் எப்பொழுதும் பணி செய்யப்படுகிற ஒரு பரிசுத்தம் உள்ளவர், ஒரு கணத்திலே எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர், காற்றாயிருந்தாலும் கடலாயிருந்தாலும் ஆவிகளாயிருந்தாலும் மரித்தவர்களாயிருந்தாலும் வியாதியஸ்தர்களாயிருந்தாலும் எப்பேற்பட்ட ஜனங்களாயிருந்தாலும் எல்லாம் தன்னுடைய கரங்களிலே அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒரு மேன்மை உள்ளவர், அவர் என்ன செய்தார்? பரலோகத்தை விட்டு நமக்காக இந்த உலகத்திலே வந்தாராம். அந்த வசனத்தை நான் நம்முடைய பக்கத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறோமே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரரானார். நமக்காக அவர் வந்து மரித்தார், நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவையில் தொங்கினார், நமக்காக அவமானப்பட்டார், நமக்காக வேதனைப்பட்டார். ஆனால் அது எல்லாவற்றையும் விட்டு நமக்காக அவருடைய சொந்த இடத்தையே விட்டு பரலோகத்தை விட்டு நமக்காக அவர் தரித்திரரானார் என்று சொல்லி பார்க்கிறார். ரோட்ல ஒரு பெரிய ஒரு காலத்துல பணக்காரனா இருந்தவர் இன்னைக்கு ரோட்ல வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவரை பார்த்தா நம்ம எப்படி நினைப்போம்? ஐயோ எப்படி இருந்த மனுஷன், எப்படி ஜெய ஜெயின்னு வாழ்ந்த குடும்பம்,
ஊருக்கெல்லாம் சோறு போட்ட குடும்பம் இன்னைக்கு அவர் எப்படி கிடக்கிறாருன்னு நம்ம பரிதாபப்பட்டு பச்சாதாபம் செய்து அவர் மீது கொஞ்சமாவது கருணை காட்ட மாட்டோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அப்பேற்பட்ட ஒரு மேன்மையை விட்டு தரித்திரராகி நம்மை மீட்கும்படியாக வந்த ஒரு இயேசு கிறிஸ்து அவர் நின்று தட்டி கொண்டுவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு நான் செய்திருக்கிறேன், இவ்வளவு நான் செய்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை நீ கேட்க மாட்டாயோ என்று அவர் ஏன் தட்ட மாட்டார்? இவ்வளவும் செய்த பொழுது அவர் தட்டி கொண்டே நிற்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் அவருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் அவங்க கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே இந்த வாக்கு தத்தங்கள் கிடைக்காத ஜனங்கள் எந்த இடத்துலையும் அது கிடைக்க முடியாதது என்பதை அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 11:28-30 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:28-30 முடிய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இது என்ன, எந்த வசனத்தை சொல்கிறார்? எதை அவர் கோடிட்டு காண்பிக்கிறார்? எதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்? எது தன்னுடைய சுமை என்று சொல்கிறார்? நாம 28 மாத்திரம் வசனத்தை மாத்திரம் படித்து கொண்டு நம் கவலைகளையும் கண்ணீரையும் நினைத்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அதை சொல்லவில்லை. நான் சாந்தமும், 29 வசனம் பாருங்க, நான் சாந்தமும் மன தாழ்வியுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் நுகம்னா அந்த பாரம், அந்த மாட்டுக்கு நடுவில், ரெண்டு மாட்டுக்கு நடுவில் கட்டி இருக்கிற அந்த யோக், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30 வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு சுமை நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுமையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கஷ்டம் நம்மை விட்டு நீங்குகிறதாம். என்ன சுமை இது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்லிக் கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 613 கட்டளைகளை சுமந்து சுமந்து இழைத்து போனார்கள். 613 கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போனார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றிலே விலகி விலகி விலகி, நான் பாவம் செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், ஐயோ நான் இந்த 10 நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுல 20 நான் விட்டுட்டேனே, ஐயோ இதுல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஐயோ அதுல நான் மறந்துட்டேன், ஐயோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கட்டளைகளிலே அவர்கள் மீறி 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 அனுதினமும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நுகம், வெகுவான நுகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அதான் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், அவ்வளோ 613 கட்டளைகளை நான் எடுத்து போட்டு என்னுடைய சுமை மிகவும் மெதுவாய் இலகுவான சுமையை நான் உங்களுக்கு தருகிறேன். 2 கட்டளை, அதை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அதை ஞாபகம் வைத்து முழுமையாக கொண்டு வாருங்கள் என்று சொல்கிற ஒரு புதிய கட்டளையை, புதிய உடன்படிக்கையை, நியூ கவனண்டை அவர் அந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார். அப்போ ஒரு புதிய ஒரு கட்டளைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அதை மறந்து நியாயப்பிரமாணம் வேண்டும், நியாயப்பிரமாணத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றை நான் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே சாபத்துக்குள்ளதாக கடந்து சென்று விடுகிறோம். ஒரு நாளும் நியாயப்பிரமாணம் புறஜாதிகளாகி நமக்கு கொடுக்கப்படவில் இல்லை. ஒரு நாளும் நமக்கு ஒரு நாளும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே கிடையாது. நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி சம்பந்தமே இல்லாமல் நியாயப்பிரமாணம் எனக்கு வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது சாபத்தின் மேல் சாபத்தை வாங்கி கொட்டிக் கொள்வது. அவர் சொல்லுறார், என்னுடைய நுகம் மெதுவா இருக்கிறது. 1 Corinthians 2:9 வாசிங்க. 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தமது அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியவனவில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும். பாத்தீங்களா, தேவன் நமக்கு என்ன அன்பு வைத்து, நம் மீது அன்பு வைத்ததுனால எதை நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறாரோ அவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இதயத்துக்கு தோன்றவும் இல்லை. ஏனென்றால்
கண்களினாலே காண்பது நித்தியமற்றது. நித்தியமானதை ஒரு நாளும் நாம் காண்பது அல்ல. நமக்கென்று வைத்திருக்கிற பரலோக இடம், நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவன், நமக்கென்று வைத்திருக்கிற சந்தோஷமான வாழ்க்கை, நமக்கென்று வைத்திருக்கிற முடிவில்லாத ஒரு சந்தோஷம் எல்லாம் கண்களாலே நாம் காணுவது அல்ல. நாம் அதை விசுவாசிக்கிறோம். நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தோஷம், நமக்காக அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாருல, 21 உங்க அங்க வந்து அழுகையும் இல்லை, பற்கடிப்பும் இல்லை, மரணமும் இல்லை, துன்பமும் இல்லை, வியாதியும் இல்லை, எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வாசலில் நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன். எவன் ஒருவன் அந்த வார்த்தையை கேட்டு அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனிடத்துக்கு இவள் எல்லாம் நான் கொடுக்கிறேன் என்பதை தட்டி கொண்டே இருக்கிறார். இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. இப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் அவர் தட்டி கொண்டு இருக்க வேண்டும்? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஏன் அவர் இன்னும் தட்டி கொண்டு நிற்க வேண்டும்? ஒன்று பேதுரு 4:17-18 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:17-18 நீதிமானை கேள்வியை கேட்கிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மை நாமே தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம வந்து டீச்சர் ஒரு கேள்வி எழுதுனாங்க போர்டில், ஒரு 10 முதல் கேள்வி அப்படின்னு எழுதிட்டு அவர் யார்கிட்ட கேள்வி கேட்கலன்னு அப்படியே கிளாஸை பார்க்குறாங்க. அப்படின்னா நம்ம எல்லாம் தெரியாதவங்களாம் தலையை குனிஞ்சுக்கிறோம், தலைக்கு கிளாஸுக்கு கீழே நம்ம மூஞ்ச பார்த்துட்ட உடனே நம்மளை கூப்பிடுவாங்களோ அப்படின்னு தலையை குனிஞ்சுக்கிறோம். யார் பார்க்குறேன்னு டக்குனா நீ எந்திரிச்சு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக தைரியமாய் நாம் நிற்க முடியுமா, அல்லது தலையை குனிந்து அவர் நம்மை கண்டுபிடித்து தேடி வரப்போகிறாரா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலே துவங்குகிறது. அது நம்மிடத்திலே முதலாவது துவங்கினால் நம்ம என்ன பண்ணுவோம்? தைரியமா எந்திரிச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோமா? நல்லா படிக்கிற பிள்ளைங்கலாம் உடனே அதுவா கையெழுத்துக்கிறது, டீச்சர் என்னைய கேளுங்க, என்னைய கேளுங்க. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் இன்றைக்கு வந்தால் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாரா இருக்கிறோமா, அல்லது இன்னமும் ஐயோ எனக்கு அது கொஞ்ச நாள் நான் போகட்டும், இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும், இல்லை இது கொஞ்ச நாள் நான் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடலாம், இன்னும் நான் வந்து சரியா கத்துக்கல, இன்னும் நான் வந்து சரியா கீழ்படியில, சரிதான் எல்லாம் தெரியும், இருந்தாலும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு நம்ம நிற்கிறோமா? முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானுக்கு அப்புறம் ரட்சிப்பை கொண்டு வருகிறார். கிறிஸ்தவர்களுக்கு அதுக்கப்புறம் அவர்களுக்கு இன்னமும் அனுதினமும் ரட்சிப்பு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்களையும் சுட்டி காட்ட அதை விட்டு மனம் திரும்புவதற்கு மனம் வரவில்லையே ஒழிய அதை இன்னும் இன்னமும் கடினப்படுத்துவதற்கு தான் மனம் கொண்டு போனால் நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது. 2 தெசலோனிக்கேயர் 7:8-9 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 7:8-9 அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்கள் ஆகிய நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். எப்பேற்பட்ட ஒரு கேட்டகரி, என்னென்ன கேட்டகரி பாருங்க. 7 தேவனை அறியாதவர்கள் ஒண்ணு, அடுத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் 2, அதாவது தேவனை அறியாதவர்கள், 2வது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். என்ன அர்த்தம்?
நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சத்தியத்தின்படி நடக்காமல் கீழ்ப்படியாதமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், அறகுறையான ஜனங்கள், புரிந்தும் புரியாமல் இருக்கிற ஜனங்கள், எச்சரிக்கப்பட்டும் எச்சரிப்பை உதாசீனப்படுத்துகிற ஜனங்கள், பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பு, நாம் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனிக்கிறோமா, அல்லது ஊருக்காக உலகத்திற்காக நாம் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டியது. அவர் நின்று நான் தட்டி கொண்டே இருக்கிறேன், அவர் தட்டும் பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு டெய்லி தட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு பாட்டு கேட்டா நமக்கு இருதயம் தட்டுது, செய்தி கேட்டா நமக்கு இருதயம் தட்டுது, ஜபம் பண்ணும் பொழுது இருதயம் தட்டுது, ஒரு மனுஷன் நம்ம இடத்துல வரும் பொழுது இருதயம் தட்டுது, எது வந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு இருதயம் தட்டி கொண்டே இருக்கிறது. ஏன்னால் எல்லா சூழ்நிலையிலும் வேதம் நமக்கு வெளிச்சமாக போட்டு காண்பித்ததுனாலே நம்முடைய வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் எங்கு போனாலும் இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை தட்டி கொண்டே இருக்கிறது. நீ சரியானவனா இருக்கிறாயா, சரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா, சரியானவர்களை பேசி கொண்டிருக்கிறாயா என்பதை ஒவ்வொரு முறையும் தட்டி கொண்டே இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து நம்மையும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுடைய இருதயத்தை இயேசு எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு காரியம், தட்டி கொண்டுவது ஒரு தட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அடுத்தது யாருடைய இருதயத்தை தட்டுகிறாராம், கெட்டு போனவன், கெட்டு போகாதவன், ரட்சிக்கப்பட்டவன் என்று யாரா இருந்தாலும். அப்போஸ்தலர் 10:34-35 நான் வாசிக்கிறேன். Acts 10:34-35. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எந்த மனுஷனா இருந்தாலும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை அவன் RSS ஆக இருக்கலாம், ஒருவேளை இஸ்லாமியனாக இருக்கலாம், ஒருவேளை கத்தோலிக்கனாக இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்து என்கிற பெயரில வைத்து கொண்டு இன்னும் ஒரு மூலையில இருந்து எதையாவது செய்து கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவன் என்கிற பெயரில கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் ஆராதனைக்கும் உறமைக்கும் தொழுகைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தட்டி கொண்டே இருக்கிறார், பட்சபாதம் உள்ளவர் அல்ல, இவனாவது ஒரு நாள் கண்டிப்பாய் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். அவன் எவனா இருந்தாலும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எசேக்கியேலின் புஸ்தகம் 33:11. சொல்றார் பாருங்க, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புகிறது அல்ல, கெட்டு போன நாசமா போயிருட்டோம், அப்படியே வீணா போயிருட்டோம், இவன் செத்து போட்டோம், ஒளிந்து போகட்டும், இவன் மேல் ரட்சிக்கவே படமாட்டான், இவன் அநியாயம் பண்றான், உலகத்திற்கு இவனுக்கு பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி ஒதுக்குவதற்கு ஒருவனையும் தேவன் பிரியப்படவில்லை. அவன் எப்பேற்பட்ட துன்மார்க்கனா இருந்தாலும், எப்பேற்பட்ட கொலைக்காரனா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும், மோசக்காரனா இருந்தாலும், அவனையும் அவர் தட்டி கொண்டு அவனுடைய இருதயமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற எந்த ஒருவனாயிருந்தாலும் அவனுடைய இருதயத்தை அவர் தட்டுகிறார். அடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க, என் சத்தத்தை அவன் கேட்க வேண்டும் என்கிறார். அவர் தட்டுவது யாராயிருந்தாலும் அவர் தட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். என் சத்தத்தை அவன் கேட்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் அங்கிருக்கிறது. Matthew 17:5 பாருங்க, பிதாவான தேவன் சீஷர்களுக்கு சொல்கிற ஒரு காரியம். Matthew 17:5 வாசிக்கலாம். அங்க என்ன நடந்தது, பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவோடு மறுரூப மலைக்கு சென்ற பொழுது இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். அவர் பக்கத்திலே மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு தென்படுகிறார்கள்.
பேதுருவுக்கும் யோவானுக்கும் உடனடி பெரிய ஒரு ஆச்சரியம் வந்து விட்டது. அடடா, இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்ப நமக்கு காண கிடைக்காத இந்த இடத்துல வந்த பொழுது மோசேயையும் எலியாவையும் நம்ம பார்த்துட்டோமே. அப்போ உடனே இயேசு கிட்ட கேக்குறாரு, ஏன் நம்ம இங்க ஒரு கூடாரத்தை மூணு பேருக்கு ஆளுக்கு ஒரு வீட்டை ஒரு சின்ன ஒரு டென்ட்டை கட்டிடுவோம், மூணு பேரும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏன் பிதாவானவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஒரு முக்கியத்துவம் இப்பொழுது மோசேயையும் எலியாவையும் அவர்கள் பார்த்த மாத்திரத்திலேயே இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மோசே அவர்களுக்கு மேன்மையாய்ப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் எலியா அவர்களுக்கு மேன்மையாய்ப்பட்டார்கள். அவங்கெல்லாம் என்ன இறந்து போனவங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்களே, அசிஷோ அவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அப்பொழுது அதிகமாய் அவர்களுக்கு பட்டதுனாலே இப்போ அந்த வசனத்துல மேலிருந்து பிதாவானவர் உடனே சொல்கிறார் ஐந்தாவது வசனம், அவன் பேசுகையில் அந்த வார்த்தை சொன்ன நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, பாத்தீங்களா, அங்கெல்லாம் போனா ஒருவேளை இவங்களை மிஸ் பண்ணிடுவோம், இவங்க இல்லாம போயிருவாங்க. அப்ப என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது பெருசா படல, மோசேயும் எலியாவும் இருக்கிறது பெரிதாகப்பட்டது. அப்ப சொல்றாரு, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், இல்லைன்னா நீங்க போயிட்டு போயிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க பெத்தேலுக்கு நாசிரியத்துக்கு எருசலேமுக்கு போயிட்டு நீங்க வாங்க. அப்போ உமக்கு சித்தமானால் உமக்கு ஒரு கூடாரத்தை இங்கே போடலாம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் அப்படின்னு சொல்லி வாய மூடல. அவன் பேசுகையில் அப்படின்னு வருது பாருங்க அந்த கண்டினியூஸ் சென்டென்ஸ், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அதான் சொல்றாரு, உன்னுடைய கவனத்தை நீ மாற்றாது. எலியாவும் மோசேயும் அவர் பார்த்த உடனேயே உன்னுடைய கவனம் மாறக்கூடாது. செத்தவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா உடனே பைபிளை மறந்துடும், யாராவது ஊழியக்காரங்க வந்து சொல்லிட்டா பைபிளை மறந்துடும். அது வரைக்கும் சத்தியம் என்ன என்பதை நான் மறந்து போய் யாரோ ஊழியக்காரனத்தை சொல்லிட்டார், அவ்வளவு பெரிய ஊழியக்காரர், வயசான ஊழியக்காரர், அவர் சொன்னது கரெக்டா இருக்குன்னு சொல்லி டக்குன்னு ஒரு மோசேயை வந்து சொல்லிட்டா நம்ம நம்பிடுவோம், ஒரு எலியா வந்து சொல்லிட்டா நம்பிடுவோம். பிதாவானவர் சொல்லுகிறார், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு. திடீர்னு பார்த்த ஒரு மனுஷனையோ, திடீர்னு பார்த்த ஒரு அனுபவத்தையோ அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும், யாருடைய சத்தத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ரோமர் 10:17 வாசிங்க, ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், அந்த கேள்வி எதுலேருந்து, தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை நான் கேட்டால் எனக்கு விசுவாசம் வரும், ஊர் உலக கதையை கேட்டால் எனக்கு விஷ ஊசிகள் வரும். விசுவாசம் எனக்கு வளரணும்னு சொன்னால் நான் தேவனுடைய வார்த்தையிலே நான் வளர வேண்டும், அப்படிதான் நான் அவருடைய சத்தியத்தை நான் கேட்டு வளர வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாம், அப்போஸ்தலர் 7:57, ஆக்ட்ஸ் சாப்டர் 7:57, காது ரெண்டே அடைச்சுக்கிட்டாங்களா, ஸ்தேவானை சொல்லுகிறது, ஸ்தேவான் பேசிக்கொண்டிருக்கிறார், நீங்கள் அவரை கொலை செய்து என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாம் அதை கேட்ட உடனே மனம் குத்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்புவதை விட்டு, மேன்மையை உணர்ந்து கொள்வதை விட்டு, சத்தியத்துக்கு திரும்புவதை விட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதை விட்டு, அவர்கள் தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை கொலை செய்கிறார்கள். சில நேரங்கள் அப்படிதான், நம்ம வந்து உண்மையை சொன்னோம்னா, சத்தியத்தை சொன்னோம்னா நமக்கு வந்து உடம்பு வலிக்கும், காது குடையும், தூக்கம் வரும், நமக்கு வந்து இடுப்பெல்லாம் ஒரு குடையும், இருக்க முடியாது, எல்லா உடம்பெல்லாம் நெளியும், ஏன்னா காதுகள் அடைக்கப்படுகிறது. சத்தியத்தை சொல்லும் பொழுது நமக்கு கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பேச்சு பேச்சாளர் அல்ல, இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நான் வந்து ஒருவனுடைய வீட்டிலே கதவை தட்டினால் அவன் என் சத்தத்தை கேட்க வேண்டும்,
என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அவன் கதவை திறக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:14 வாசிங்க, லீதியாளனுடைய அந்த இருதயம் கவனமாய் கேட்டதுனால இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை திறக்கிறாராம். 16:14 பாருங்க. அவள் முதலாவது கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் வந்து கேட்டுக்கொண்டு, அவள் எப்படிப்பட்டவள், அதுக்கு முன்னதாகவே பாருங்க, அவங்க வந்து தேவனை வணங்குகிறவள். அப்ப ஏற்கனவே அவங்க பயங்கர விசுவாசம் உள்ளவர்கள். ஆனா இந்த ஜனம் ஏதோ சொல்லுகிறார்களே என்று சொல்லி ஆவலாய் கேட்டுக்கொண்டிருந்ததுனாலே கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறக்கிறார். இப்ப நம்ம கேட்கவே இல்லைன்னு சொன்னால், நமக்கு காதுகளுக்குள்ளேயே சத்தியம் போகவில்லை என்று சொன்னால், இருதயம் ஒரு நாளும் திறக்காது. அப்படியே அடப்பட்டு அவர் தட்டிக்கிட்டே இருப்பாரு, ஒரு நாள் நேரம் வரும், மொத்தமா காலி ஆயிரும். இப்போ கதவை திறக்க வேண்டியது நாம். முதலாவது நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, செவி சாய்க்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது, அவர் அதிலே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆதாமுக்கு தான் சொன்னார் முத முத, இந்த பழத்தை சாப்பிடாதன்னு ஏவாழ்ட்டு சொல்லல. அந்த பழம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதை சொல்லும் பொழுது ஏவாள் உருவாக்கப்படவில்லை. ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆதாம் இடத்துல தேவன் சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது என்று. அதுக்கப்புறம்தான் அவன் சாப்பிடாமல் இருக்க வேண்டுமே, இந்த கட்டளை கீழ்ப்படிய வேண்டுமே, இவனுக்கு ஒரு மீறுதல் நடக்காதபடிக்கு அவனுக்கு ஒரு துணை வேண்டுமே என்று சொல்லி ஏவாள் உருவாக்கப்படுகிறாள். அப்போ ஆதாம் அவருக்கு சொல்லியிருக்க வேண்டும், இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு, இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போ நாம் கீழ்ப்படியாத பட்சத்திலே எப்பேற்பட்ட ஒரு விளைவு அங்கு வந்தது, கதவு திறக்கப்படாமலே அடைக்கப்பட்டு போனது, தேவனை விட்டு மனிதன் தூரமாய் போனான் என்பதை நாம் அறிகிறோம். இப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு, சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் என்ன பண்றாரு, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். இப்ப நம்ம ஒருவேளை சத்தியத்தை கேட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ரட்சிப்பின் பாதைக்குள்ளே கடந்து வந்து விட்டோம், இப்ப இந்த வசனம் நம்மளே எப்படி பலன் தருகிறது, எப்படி நம்மோட அவர் சொல்றார் இல்லையா, நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன்னா எப்படி போஜனம் பண்ணுவார். மத்தேயு 28:19-20 வாசிங்க. மத்தேயு 28:19-20 எப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்றவன் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறானோ, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் முடிவு பறிந்த உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்படி நம்மோடு கூட இருக்கிறார், சொல்லியிருக்கிறதுனால நான் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு கிடையாது. எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பொழுது அவர் நம்மேல் நம்மை நாம் அவரை தரித்துக் கொள்கிறோம், நம்மை அவர் சூழ்ந்து கொள்கிறார், நாம் அவருடைய சரீரத்திலே அங்கமாக மாறிவிடுகிறோம், நம்முடைய சரீரத்திற்கு அவர் தலையாக இருக்கிறார், நம்முடைய குடும்பத்திலே அவர் ஆளுகிறவராய் இருக்கிறார், முழு கண்ட்ரோல் அவருடைய கையில கொடுக்கப்படுகிறது, நம்மை பிதாவானவர் அவருடைய சரீரத்திலே சேர்த்து விடுகிறார், நாம் அவருக்கு மனவாட்டியா இருக்கிறோம். இப்போ இரண்டு கிறிஸ்தவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து கூடி வரும் பொழுது கிறிஸ்துவானவர் அவர்கள் மத்தியிலே நம் மத்தியில் அவர் இருக்கிறேன் என்கிறார். நாம் வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே நாம் கூடியிருக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் நம்முடன் சேர்ந்து நம்மோடு ஐக்கியம் பண்ணுகிறார். அந்த வசனம் நிறைவேறுதா, அவனிடத்துல நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படிங்கிறது என்னன்னா, என்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது கிறிஸ்து நம்மை போர்த்தி கொள்கிறார். கிறிஸ்துவை நாம் போர்த்தி கொள்கிறோம், கிறிஸ்து நம்மை போர்த்தி கொள்வதல்ல, கிறிஸ்து நம்மை, நாம் கிறிஸ்துவை போர்த்தி கொள்கிறோம், அவருடைய சரீரத்திலே நாம் அங்கமாகி விடுகிறோம், நமக்கு தலை கிறிஸ்துவாய் இருக்கிறார், நம்முடைய சரீரத்திற்கு தலை கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவருடைய நாமத்திலே கூடி வந்த பொழுது வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது நம்மோடு சேர்ந்து அவரும் நாம் பங்கு கொள்கிறார். இதெல்லாம் நடக்கிறது என்ன, கர்த்தருடைய போஜனம் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன, கர்த்தரோடு சேர்ந்து நாம் போஜனம் பானம் பண்ணுகிறோம், ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம், அவரோடு நாம் போஜனம் பண்ணுகிறோம்,
அப்போ அவர் நம்முடைய கதவை வந்து தட்டினாரு, நாம சத்தத்தை கேட்டோம், அதற்கு நாம கீழ்ப்படைந்தோம், நம்முடைய இருதயத்தை திறந்தோம், அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்தார், நாம் அவரோடு சேர்ந்து போஜனம் பண்ணுகிறோம் என்கிற அந்த வார்த்தை தெளிவாக உள்ளே கொண்டு வரப்படுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அது நாம் கர்த்தருடைய ராஜ்யம் ஆகிய சபையிலே அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அவருமாய் கண்களை மூடி செவிப்போம்.